ஹே காய்ஸ், ரொம்ப விஜய். இப்போ ரீசெண்டாக நாசா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. விண்வெளியில் வந்துட்டு அவங்களோட ஒரு மையம் இருக்குது. இந்த மையத்தில் நிறையா விண்வெளி வீரர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஒரு விண்வெளி மையத்துக்கு தேவையான பொருட்கள் ப்ளஸ் வந்து அங்கே தேவையான இன்னும் ஆட்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்பப்போ இவங்க வந்து இந்த விண்வெளிக்கு வந்துட்டு இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ அனுப்பியிருக்க இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் கிராஃப்ட், அதாவது பொருட்களை வந்து நிறையா வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து அனுப்பியிருந்திருக்காங்க. இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்பனா சாவ்லா அப்படின்ட்டு வந்து பேர் வச்சுருக்காங்க. எதுக்காக கல்பனா சாவ்லான்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் பிறந்த ஒரு பெண், இவங்க நாசாவில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஒர்க் பண்ணிவிட்டு கடைசியாக இவங்க வந்து 2003 இறந்து போயிட்டாங்க. கொலம்பியா அப்படின்ற ஒரு விண்கலம் வந்து வெடிச்சு சிதறிடுச்சு. அந்த இதில் இவங்க கூட வந்து சேர்ந்து ஒரு 6 பேருமே வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த டைமில் இவங்க வந்து இறந்தனால அவங்களோட ஞாபகார்த்தமாக இந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு வந்துட்டு பேர் வந்துட்டு கல்பனா சாவ்லா அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. ஓ, ஸ்பேஸ் கிராஃப்ட் எவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு பறந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 6000 பவுண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு பறந்துருக்கு. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வச்சு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தேவையான 3D கேமராஸ் எல்லாம் வந்து வச்சு அனுப்புகிறாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் என்னென்ன இருக்குதோ, அவங்களுக்கு தேவையான உணவாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து இதில் வச்சு அனுப்புகிறாங்க. ஓகே, இது போகிறதுக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 23 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு ஒரு டாய்லெட் வந்து செஞ்சு அனுப்புகிறாங்க. சிரிப்பீங்க இந்த இடத்துல, கேட்டால் என்னடா 23 மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு டாய்லெட் மட்டுமாடா அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அப்படி அந்த டாய்லெட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்துருவோம். அந்த டாய்லெட் வந்து எதுக்காக அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் இதே மாதிரி அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து நிறையா பேர் வந்துட்டு ஆராய்ச்சி வந்து பண்ணுவாங்க அப்படின்னும், ப்ளஸ் வந்து இனிமேல் வந்து நிறையா செவ்வாய் சம்மந்தமாகவும் நிலா சம்மந்தமாகவும் நிறையா ஆராய்ச்சியெல்லாம் வந்து நடக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்து நிறைய பேர் அங்கே போவாங்க வருவாங்கன்றனால இந்த டாய்லெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றக்காக வந்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டாய்லெட்டில் வந்துட்டு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து எந்த ஒரு பேஸில் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு பேஸை வச்சு இது வந்து அமைச்சிருக்காங்க. அது இதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, ஏன்னா அப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து டாய்லெட் கிடையாதாடா அப்படின்னு பார்ப்பீங்க. இருக்குது, பட் அதை விட இதை வந்து பெட்டராக வந்து அமைச்சிருக்காங்க. சரி, அப்படி என்ன இது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட வந்து 40% முன்னே இருந்த டாய்லெட்டை விட இது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 65% முன்னாடி இருந்த டாய்லெட்டை விட இந்த டாய்லெட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு பப்ளிக் டாய்லெட் வந்து எப்படி இருக்கும், ஒரு பொதுவான இடத்துல இருந்தால் ஸோ அதே மாதிரி இந்த டாய்லெட்டுமே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு இந்த டாய்லெட் வந்து ரொம்ப வந்து ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இனிமேல் வந்து நிறையா பெண்கள் விண்வெளிக்கு போகிறதுக்கு நிறையா வந்து சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து இது மூலமாக வந்து ப்ரூஃப் ஆகுது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க யூரின் பண்ணுறதுக்காக அந்த பைப்பை வந்துட்டு எடுத்தாங்கன்னு சொன்னால், அந்த பைப்புக்குள்ளேருந்து காற்று வந்து உள்ளேருந்து வந்து இழுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து யூரின் பண்ணுறதுக்காக இவங்களோட பிறப்பொறுப்பாக அந்த இதில் வச்சு யூரின் பண்ணுற டைமில் அந்த காற்று வந்து இழுத்துட்டு ஒரு ட்ராப் யூரினை கூட வெளியில் வந்து விடாமல் அப்படியே வந்துட்டு ஃபுல்லாக வந்து உள்ளே இழுத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோட்டலாக எல்லாமே வந்து இது வந்து உள்ளே போயிடும், அந்த வேஸ்ட் வந்து உள்ளே போயிடும் அப்படின்னும், ப்ளஸ் வந்து வெளியில் இருக்க எக்யூப்மெண்ட்டில் எதுவுமே வந்து படாது அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. எதுக்காக இந்த காற்று இழுக்கிற சிஸ்டமெல்லாம் வந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து யூரின் பண்ணுறப்ப சப்போஸ் ஒரு ட்ராப்போ இல்லை சின்ன சின்ன ட்ராப் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ட்ராப்பை வந்து வெளியில் வந்து விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த வெளியில் விழுகிறது வந்து மேலே வந்து கிராவிட்டி இல்லைன்றனால அது காற்றுல வந்து பறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பறந்துக்கிட்டே இருக்கிறப்ப அது எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு முக்கியமான மற்றும் மேலே வந்து படுறதுக்கு நிறையாவே வந்து சான்ஸ் இருக்கு. அதனால தான் இவங்க உள்ளேருந்து காற்று மாதிரி இழுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சு இதில் வந்து அனுப்புறாங்க. இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே யூரினை அவங்களோட பயன்படுத்துறதுக்கு தேவையான தண்ணியை வந்துட்டு மாத்துற அளவுக்கு இதுக்கு வந்து நிறையா டெக்னாலஜி வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னாங்க. ஸோ யூரின் அவங்க யூரின் பண்ணதுக்கப்புறம் திரும்ப தண்ணியாக மாறிடும், அந்த தண்ணியை வந்து அவங்க ஃபர்தர் ஏதாவது வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நைட் வந்துட்டு ஏர் வந்து லீக் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏர் வந்து லீக் ஆனதுனால அந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த விண்வெளி வீரர்கள் எல்லோரும் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க எல்லாருமே வந்து எந்திரிச்சு அந்த ஸ்பேஸ் எந்த இடத்துல வந்து லீக் ஆகிச்சு அப்படின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி திரும்ப அதை வந்து ரெடி பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இதே ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து 2 ரஷ்யா வீரர்கள் எல்லாருமே வந்து கீழே வந்துட்டு வர்றதா இருந்துச்சு. அதே மாதிரி வர்ற அக்டோபர் மாதம் 31 3 அமெரிக்கன் வீரர்கள் ஜப்பான் வீரர்கள் எல்லாருமே வந்து விண்வெளிக்கு வந்து போகிறதாகவும் இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இப்போ மறுபடியும் வந்து ஒரு சின்ன சின்ன ஓட்டைகள் இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து ஏற்படுது அப்படின்னாங்க. இதனால் நிறையாவே வந்து காற்றுகள் வந்து உள்ளே போயிடுது அப்படின்னு வந்து அங்கே இருக்கிற
ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கா. செப்டம்பர் மாதம் 18 அந்த டேட் வந்து நாசாவில் ஒரு மிகப்பெரிய டேட்டாக வந்து பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. ஓகே, அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாய்ஜர் 1 அப்படின்ற ஒரு சேட்டலைட் வந்து அனுப்பியிருந்தாங்க 1977. அந்த 77 அனுப்பின அந்த சேட்டலைட் வந்து பார்த்தீங்கன்னா, பூமியையும் நிலாவையும் சேர்த்து முத முதல்ல வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருந்துச்சு. அந்த ஃபோட்டோக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, பூமி நிலா ரெண்டுமே வந்துட்டு ஒரே ஃபோட்டோக்குள்ளே வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பி எடுத்துருந்துச்சு. அந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து எடுத்துருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 725,000 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்து அது வந்து எடுத்துருந்துச்சு. ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாளாக வந்து பார்க்குறோம். வாய்ஜர் எடுத்த ஒரு முதல் படம் பூமியையும் நிலாவையும் ஒன்றா எடுத்தது. அதனால் அந்த வாய்ஜர் அப்படின்னு அந்த சேட்டலைட் எடுத்த ஒரு படத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக வந்து பார்த்துட்ருக்குறாங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாசா இப்போ அனுப்பின இந்த சேட்டலைட்டை பற்றியும் ப்ளஸ் வந்து என்னென்ன அதில் வந்து வச்சு அனுப்புனாங்க அப்படின்ற பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பதிவு பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர்.